கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அடுத்த கட்டமா விக்ரம் லேண்டருடைய அந்த தொலைவு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கும் சார்? கோர்ஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்க, அதாவது ரஃப் பிரேக்கிங் மூலமாக இதனுடைய வேகத்தை குறைத்து அதனுடைய உயரத்தை கொண்டு கீழே கொண்டு வர்ற கட்டத்தில் இதுல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆரம்பிச்சது இந்த வேகத்தை குறைச்சது மூலமாக நம்ம வந்து இப்ப 130 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து இப்ப நம்ம கீழே குறைச்சிக்கிட்டு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வேகத்தை குறைச்சிட்டு வருவோம். குறைச்சிட்டு வந்த பிறகு இந்த லேண்டர் வந்து ஒரு ஹரிசான்டல் வெலாசிட்டியில போகும். ஹரிசான்டலா வெலாசிட்டி ஒரு 0 இதுலயே போகும். போய் அப்ப படம் எடுக்கும். அப்பதான் கேமரா ஃபேஸ் சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து கேமரா ஃபேஸ். அப்ப கேமரா ஃபேஸ்ல போற சமயத்துல அந்த கேமரா வந்து போட்டோ எடுத்து எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கோ அல்ல மறுநாளோ அந்த அந்த நடவடிக்கை இருக்கக்கூடிய இதுல இருக்கும். இப்ப நம்ம கோர்ஸ் பிரேக்கிங்ல இருக்கோம். இந்த கோர்ஸ் பிரேக்கிங் வந்து போன தடவை நம்ம செஞ்சா நல்லா வந்தது. இதுல வந்து அதுல விக்ரம்ல இருக்க அந்த நம்ம த்ரஸ்டர்ஸ் வந்து பிரேக் பண்ணி வேகத்தை வந்து 11 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல இருந்து குறைச்சி 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 வந்து நம்ம இப்ப 8 கிலோமீட்டர் பர் செகண்ட், 3 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு வரும். அந்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்காண்டி இருக்கோம். இது கோர்ஸ் பிரேக்கிங். இது வந்து ஒரு நல்ல இந்த முயற்சியில வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த கேமரா ஃபேஸ்ல போறப்பதான் நம்ம அடுத்ததுல நம்ம எந்த இடத்துல இறங்குறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்குண்டான கண்காணிப்பு எடுத்து போட்டோ எடுத்து முன்னாடி எடுத்து வச்சிருந்த போட்டோவோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம இந்த இடத்துல இறங்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம சந்திராயன்-2 கேமரா மூலமா எடுத்திருக்கோம். அந்த போட்டோவையும் இப்ப எடுத்த போட்டோவையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அது நான் மறுநாள் நாளைக்கு மறுநாள் அந்த 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 இது நடக்கும். இப்போ சந்திராயன்-2 பொறுத்த வரைக்கும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு. இங்க வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான மேம்படுத்தி இருக்கிறாங்க? குறிப்பா நீங்க சொன்னீங்க ஒப்பிட்டு பார்த்து தரையிறங்கும் அப்படின்னு. தரையிறங்குறப்ப உடனுக்குடனா நம்ம அந்த சமீட்சைகளை தெரிஞ்சுக்க முடியுமா பூமியில இருந்து? பூமியில வந்து சமீட்சைகளை தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இதுல வந்து 3 கேமரா இருக்கு. ஹைட் உயரம் எவ்வளவு உயரத்துல இருக்குங்கிறத பாக்குறதுக்கு உண்டான அல்டிமீட்டர்ஸ் உயரத்தை பார்க்கறது. 3 சென்சர்ஸ் மூலமாக இது எந்த உயரத்தில் இருக்குங்கிறது தெரியும். அதில் இருக்க கேமரா மூலமாக போட்டோ எடுத்து அது பள்ளத்தாக்கா சமதளமா பாறை ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்கும். அந்த பாதையை பார்க்கறதுல இப்ப நம்ம போன தடவை செஞ்ச சமயத்துல அந்த சமயத்துல ஹரிசான்டல் வெலாசிட்டின்னு சொன்னேன். அந்த சமயத்துல வந்து என்ன நடந்ததுன்னா இது டிஃபரன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போயிடுச்சு. வேகத்துடைய டிஃபரன்ஸ் கூடிட்டே போனது கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆனதுனால சந்திராயன்-2 வந்து நமக்கு தோல்வி மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கேமரா ஃபேஸ் சமயத்தில் அப்பப்ப அந்த வேகத்தை அந்த நிலைமையை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி அந்த வேகத்தை இது பண்றது, உயரத்தை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அந்த சமயத்துல இருந்தாங்க. அதனால இது தவறா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அத உறுதியா சொல்றபடி கிரவுண்ட்ல அதை செக் பண்ணிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து எரர் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே போயிடு, அப்புறம் கரெக்ட் பண்ண போனாங்க, அப்பவே அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படி இல்லை, எரரை வந்து உடனே உடனே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க, த்ரஸ்டர் போட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. அதான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி திரு சிவசுப்பிரமணியன் இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நிச்சயமாக